வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எல்ஜி வி சிக்ஸ்டி திங்க்யூ 5G. சரி, ஏதோ ஒன்றுங்க, அது பெருசாக இருக்குது. ஆனால் இந்த 5G ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, எல்ஜி கிட்டேருந்து வந்த ஒரு கடைசி 5G ஃபோன் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை இல்லை, கடைசி ஃப்ளாக்ஷிப் 5G ஃபோன் சொல்லலாமா? இல்லை இல்லை, விங் இருக்குல்ல, கரெக்ட் தான். ஆனால் விங்கில் என்ன இருக்குது, 765G தான் இருக்குது. பட் இதில் வந்து 865 இருக்குது. அதனால் வந்து சீரியஸாக சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், நிறைய விதத்தில் யோசிக்கும் போது இதுதான் ஃபைனல் 5G ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஃபோன் நமக்கு ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவாண்டிகாலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம எப்படினு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத எல்ஜி ஃபோனாக இருந்தாலும் V60 எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா நிஜமாவே நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் எல்ஜி இல்லை, அதுதான் சேட் ட்ரூத்து. ஆனால் இந்த வி சீரீஸ் இருக்குல்ல, எப்பயுமே ப்ரீமியம்ங்க. வி சீரீஸ் வந்து இருக்கலே ப்ரீமியம். எப்படி வந்து சாம்சங்கில் வந்து கேலக்ஸி நோட் சீரீஸ் இருக்கோ, அந்த மாதிரி எல்ஜியில் வந்து வி சீரீஸுங்க. சரி, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டகமோ அதை சார்ந்தது. ஸோ ஜாப்பனீஸ் யூனிட் தான். இதுக்கு டவுன் சைட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் வந்து ஆல்ரெடி நெட்ஒர்க் சிக்னல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், சிக்னல் ஸ்ட்ரென்த் வீக்கு தான் கே அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஃபோன்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கால் ட்ராப்பு இல்லாட்டி நெட்ஒர்க் ட்ராப் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகம். நீங்கள் அதை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மற்றபடி வந்து பெரிய அளவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவுமே எனக்கு வந்து ஒரு இஷ்யூவாகவே ஃபீல் ஆகல. நெட்ஒர்க் தான் ரொம்ப முக்கியம், பட் அதில் வந்து பிரச்சனை இருக்குது, அதுதான் யதார்த்தம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 5G ஃபோன் சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு வேலை 5G வேலை செய்யும் நினச்சி வாங்கினீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ குளோபல் யூனிட் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. நம்ம ஏன் நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து சொன்னார், என்கிட்டையும் V60 இருக்குது, அனுப்பி விட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டாங்களே, அவங்க வந்து AT&T யூனிட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த AT&T, வெரைசான், அப்புறம் அந்த டொக்கோமோ, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட்ஸ் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் அதே பேண்ட் யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு சேஃப், பட் நம்ம ஊரில் வந்து அந்த 5G பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களான் கிடையாது. ஸோ இதே தான் அந்த VOLT கான்செப்ட். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இந்த ஃபோன்ஸ் எல்லாம் VOLT இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அது அவங்க ஊர் என்ன பேண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான VOLT இருக்குது, நம்ம ஊருக்கான பேண்டுக்கு இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் ஏர்டெல்லையே VOLT எதிர்பார்க்க முடியாது. ஸோ நெட்ஒர்க் சைடில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே, நெட்ஒர்க்கை தவிர இப்போ வருவோம். எந்தெந்த ஏரியாவில் இந்த ஃபோன் சூப்பராக இருக்குது அப்படின்னா, மீது எல்லா ஏரியாவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து என்னென்னா, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்காதுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக இருக்குது. S20 அல்ட்ராவை மேட்ச் பண்ணுறதுக்காக எல்ஜி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட ஃபோன் தான் V60. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே ஃபுல் HD பேனலாக இருந்தாலும் 6.8 இன்ச்சு POLED HDR10+ சர்டிஃபைடு வேறு லெவல் டிஸ்பிளேங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி தாறுமாறாக இருக்குது, ஓவரால் பில்டு குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 6.8 இன்ச்னு போது ரொம்ப பெரிய ஃபோனு. ஸோ அந்த பெரிய ஃபோனை உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுற ஹாப்டிக்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் எல்ஜியோட அந்த யூஐ வந்து கார்ட்டூனிஷாக இருக்குது, அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு பதில் என்ன பண்ணால், நோவா லான்ச்சர் மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள், நயாகரா லான்ச்சர், நோவா லான்ச்சர், ஆக்ஷன் லான்ச்சர், ஏதோ ஒரு லான்ச்சரை போட்டு தான் சமாளிக்கணும். நேட்டிவ் லான்ச்சர் வந்து அது எதுக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் ரொம்பவே பேசிக்காக இருக்கும். மற்றபடி வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளே அவுட்டோரில் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3.5mm ஜாக் இருக்குது, அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாட் டாக் இருக்குது. ஸோ ஆடியோ அவுட்புட்டும் தாறுமாறு. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் ஒயர்ட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த ஃபோனில் தான் ஒயர்ட் ஹெட்ஃபோன் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேயும் டவுட் இல்லை, உங்களுக்கு பேஸாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தையும் டியூன் பண்ண முடியுது ஈக்குவலைசர் கான்செப்டில். அப்புறம் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொன்னல, ஓவராலாக வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஒரு மல்டிமீடியா டிவைஸ் தாங்க, ஒரு மல்டிமீடியா டிவைஸு. ஆனால் இந்த ஃபோன் குளோபல் யூனிட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் தான். குளோபல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டொக்கமோ எதுவுமே போட்டிருக்காது, AT&T வெரைசான் எதுவுமே போட்டிருக்காது, வெறும் டேரெக்டாக வந்து எல்ஜின் மட்டும் தான் போட்டிருக்கோம், எல்ஜி V60 ThinQ அது மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த யூனிட் வாங்கினா நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பேண்ட்ஸ் இருக்கும், அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஒர்க் ஆகும். ஸோ அந்த யூனிட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அது கிடச்சதுன்னா நீங்கள் நெட்ஒர்க் இஷ்யூவாக ஓவர் கம் பண்ணலாம். அப்படி அதை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா மீது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம அப்ராட்டில் வாங்குற யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க, என்னன்னா அப்டேட் வந்து நமக்கு ஃபெச் ஆகணும் அப்படின்போது நம்ம எதாவது டொக்கமோ சிம் வச்சிருக்கணும், இல்லாட்டி வந்து AT&T யூனிட் வாங்கியிருந்தால் AT&T சிம் வச்சிருக்கணும். இது வந்து எனக்கு வந்து நான் எப்படி இந்த ஃபோன் என்ன தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்க்க போனால் எல்ஜியோட தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபோன்ஸ்க்குலாம் 3 மேஜர் அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. விங்குக்குலாம் கூட அப்டேட் தருவேன் நாங்கள், GI Tech இன்னும் அப்டேட் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கும் அப்டேட் வரும். இது ஆண்ட்ராய்டு 12 இப்போ வந்திருக்கணும், பட் இதுக்கு வரல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா,
கேரியர் பேஸ்டு ஃபோன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம் இருந்தால் தான் வந்து அப்டேட்டே ட்ரிகர் பண்ண முடியும். அதாவது அப்டேட்டே வந்து என்ன பண்ண முடியும்னா ரெக்வஸ்ட் போட்டு எடுக்க முடியும்னு மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் பற்றி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அவர் வந்து ஏடிஎன்டி யூனிட் வச்சிருக்காரு, அவருக்கு வந்து அப்டேட் வரல. பட் அவர் நண்பர் வந்து ஏடிஎன்டி யூனிட் வச்சிருக்காரு, ஆனால் யூஎஸில் இருக்காரு, ஏடிஎன்டி சிம் யூஸ் பண்ணுறாரு, அவர் ஆண்ட்ராய்ட் 12 வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5000 mAh பேட்டரி இருக்குங்க, பேட்டரி பேக்கப் தாறுமாறாக இருக்குது. சீரியஸாகவே பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது. இந்த நெட்ஒர்க் இஷ்யூ இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் எனக்கு பேட்டரி பேக்கப் ஸ்டாண்ட் பை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நெட்ஒர்க் எனக்கு என்ன ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகும், மேலே அப்படி சுத்தம், நெட்ஒர்க் தேடுறேன்னு சொல்லி சுத்தம், திரும்ப கனெக்ட் ஆகும், திரும்ப டிஸ்கனெக்ட் ஆகும், சுத்தம், இப்படியே தான் இருக்குது. அப்படி இருந்தால் எனக்கு பேட்டரி லைஃப் வந்து தாறுமாறாக இருந்தது. ஓகே, ஸோ இப்போ டிஸ்பிளே, மல்டிமீடியா, இது எல்லாமே பார்த்துட்டோமா. இப்போ எல்ஜியோட சிறப்பம்சம் கேமராக்குள்ளே வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 64 MP ரியர் ப்ரைமரி ஷூட்டர் இருக்குங்க, எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. செகண்ட் என்னென்னா 13 MP அல்ட்ரா ஒயிட் இருக்குது, அதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் எடுக்குது. இந்த ரெண்டுத்திலுமே HDR தாறுமாறாக இருக்குது. மூணாவது கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்துக்காக TOF தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒரு ப்ரைமரி ஷூட்டர் கூட வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் இருக்குது. ஸோ 2x போகிறதா இருந்தாலும் அது டிஜிட்டல் ஜூம் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியரில் 4K வீடியோ எடுக்க முடியும். இப்போ அப்படின்னு நான் சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை போர்ட்ரேட் வீடியோ. போர்ட்ரேட் வீடியோ நேச்சுரல், அதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷனில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு அப்படி செக் பண்ணுறேன். 4K 30 FPS ஃபுட்டேஜ் ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி இருக்கு? அடா பாவியலாம், சைனாக்காரன் தான் டைனமிக் ரேஞ்சில் சொதப்புவான்னு பார்த்தா. சாம்சங்கை தவிர சாம்சங்கும் கொரியன் தான், ஆனால் எல்ஜி கொஞ்சம் கொடுமை தான். பட் ஃப்ரண்ட்டில் 4K ஆப்ஷன் இருக்குங்க, இது 4K ஃபுட்டேஜ் தான். ஸ்டடி கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். இது எனேபிள் பண்ணதுமே அது என்ன பண்ணிடுச்சுன்னா அல்ட்ரா வைட் அலோவ் பண்ண மாட்டேங்குது. எப்படி இருக்கு ஸ்டெபிலைசேஷன்? எப்படி வராமல் பாருங்க. கையில் ஒரு நல்ல கேமரா ஃபோன் இல்லாதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேமரா ஃபோன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு புது அர்த்தமே கிடச்சிருக்குன்னே சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வீடியோவோ ஃபோட்டோவோ நல்லா எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, என்வரன்மெண்டல் நாய்ஸ், அது எந்த ஃபோன் நல்லா மினிமைஸ் பண்ணுதோ அதுவும் முக்கியம் தானே. அப்புறம் இந்த எக்கோவை மினிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சாம்சங் மாஸ் பண்ணுது. உண்மையாகவே சாம்சங் சூப்பர் தான். ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா S10+ யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் S21 Ultra யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃபோன்ஸ்க்கு போகும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எனக்கு ஆடியோவில் பெரிய அளவில் ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறேன். எக்கோ இஷ்யூ, சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸ் கெயின் ஆகி உள்ளே கேப்சர் ஆகிறது. ஸோ அதெல்லாமே ப்ராப்ளம் தான். எப்படி இருக்காம பாருங்க, எவ்வளோ கியூரியாசிட்டி இல்லை அதோட ஃபேஸில் பாருங்க. ஹாய், என்ன அஸ்வத்தை ஏன் அப்படி குறுகுறுன்னு பார்க்குற? சவுப் சட்டெல்லாம் உனக்கு அப்படி தான் இருக்குமா? சமல்ல. ஸோ இதுலேயும் வந்து நம்ம சாம்சங் ஃபோனில் மாதிரி அட் அ டைம் வந்து ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியர் யூஸ் பண்ண முடியுது. இது என்ன கொரியனுக்கு எக்ஸ்க்ளூசிவா? அப்படிதான் இருக்குல்ல, இப்போ பாருங்க அப்படியே. ஆனால் இதில் சாம்சங்கோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் ஆகுது கேமரா.
சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பயப்புல கீழே இருந்துக்கிட்டு வரமாட்டானே, போய் ஓடியா இங்கே வா. ஸோ இதில் சீம்லெஸ்ஸாக ஆடியோ எவ்வளோ குயிக்காக இருக்குது. இப்போ நான் பிட்வீன் கேமரா ட்ராவல் பண்ணுறேன்ல, நான் பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணும்போது ஆடியோ கட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சாம்சங்கில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஆடியோ ஜெர்க்கு ஃபீல் ஆகும், ஒரு டிஸ்டார்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து ரொம்பவே ரேப்பிடாகவும் பக்காவும் இருந்ததுன்னா சூப்பராக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இந்த கம்பெனி தான் இப்போ இல்லையே, அவங்க கிட்டேருந்து வந்த கடைசி வி சீரீஸ்ன்னு சொல்லலாம் இதை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. பட்டு என்ன பண்ணுறது, ப்ராஜெக்ட் மட்டும் வச்சு என்னையா பண்ணுறது, அப்படி தான் இருக்குல்ல. ஓகே சார், இது எந்த அளவுக்கு நல்லா கேப்சர் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது எனக்கு வந்து ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாகவே இருந்ததுங்க. ஹெச்டிஆர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்ஜி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. இத்தனை வருஷம் இருந்ததுக்கும் இப்போ பார்க்கும்போது, அதை ஏன் அந்த ஜிஐ டெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கும் இப்போ இந்த V60 யூஸ் பண்ணுறதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கேமராவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், வீடியோகிராஃபிலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோ 1080p எடுக்க முடியும். பட் ரொம்ப உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்லலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சாம்சங்கோட S21 Ultra பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வீடியோ அல்ட்டியாக இருக்கும். இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், 3X அது வந்து ஒரு பவர் ஹவுஸ்ங்க. இந்த சாம்சங்கோடைய S20 Ultra, S21 Ultra, 22 Ultra, S20 Ultra கூட நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. 21 Ultraலாம் தாறு மாறு ஃபோனு, S22 Ultra. அப்போ S23 Ultra எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால தான் அவனுக்கு அதப்பு என்னென்னா, என் ஃபோன் தான் இருக்கலே மாசாக இருக்கேன், இதுக்கப்புறம் என்ன பெரிய லெவலில் நான் என்ன சேஞ்ச் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும், இருக்கலே எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யணும், அவ்வளோதானே. 8 Gen 2 மாசாக இருக்க போது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 865 இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் போர்ட்ரேட் வீடியோவில் எதிர்பார்க்க முடியாது. பட் மற்ற எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. வீடியோ எடுக்கும்போது கூட கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது, பரவாயில்லையா நீ ஓரளவுக்கு சமாளிக்கிறேன்னு. பட் இண்டோரில் வந்து எல்ஜியால் நல்லாவே தாக்கு பிடிக்க முடியல. லோ லைட் சுச்சுவேஷனையும் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியலை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனை வந்து நம்ம சப்போஸ் வாங்குறோன்னு வைங்களேன், பேட்டரிக்காக வாங்கலாங்க, டிஸ்பிளேக்காக வாங்கலாங்க, பில்டு குவாலிட்டிக்கு வாங்கலாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்காக வாங்கலாங்க, ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆஸ் யூஷுவல் அவங்களோட எல்லாமே நல்லா இருக்குங்க, 3.5mm ஜாக் வழியாக ஆடியோ நல்லா இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கு. கேம் கூட நீங்கள் சூப்பராக இல்லைங்க, எந்த கேம்னாலும் நீங்கள் ஜென்சன் வேக்கடாடுறீங்களா ஆடுங்க, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ட்டியாக இருக்குங்க. ஆனால் நெட்ஒர்க் எங்கே வச்சாம பாருங்க, ட்விஸ்ட்டு. ஸோ அதனால் குளோபல் யூனிட் வாங்குறதா இருந்தால் தெரியுமா வாங்கிக்கோங்க. இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள் ஏரியாவில் எப்பயுமே சிக்னல்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் எப்பயுமே சிக்னல் பார் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக V60 எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வேணால் 2 bar 3 bar அந்த மாதிரியாவது வரும்ல. இப்போ எனக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் 2 அப்படி தான் வருமா, அப்போ என்ன வேணால் இந்த ஃபோனுக்கு போனால் 0 அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒன்று தான் டவுன் சைட். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு பெய்ட் வீடியோ கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. இது வந்து எப்படின்னா ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சரி மக்கள்கிட்ட போய் சேரட்டும் இது எந்தளவுக்கு ஒர்த்துன்றது. ப்ளஸ் அதே சமயத்துக்கு டவுன் சைட் இருக்கா இல்லையங்கிறத பற்றி நான் பேசிட்டேன். ஸோ டவுன் சைட் இல்லாமலாம் இல்லை, அந்த டவுன் சைட்ஸும் நான் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு ஒரு டவுன் சைடாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வாங்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும். சிவபரணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க, நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சு மிச்சு சௌபாக்கியா.